வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் குழந்தைகளின் புதிய கல்வியை தொடங்க உகந்த நாளான விஜயதசமியான இன்று புதுச்சேரியில் பல்வேறு கோவில்களில் வழிபாடு நடைபெற்றன. இதில் பங்கேற்ற பெற்றோர் சிறப்பு கல்வியில் தங்களது குழந்தைகளை சேர்த்தனர். புதுவை ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்ட முன்னாள் தலைவரும் நார்வே நாட்டின் சுற்றுச்சூழல் அமைச்சருமான ரிக் சொஹைம் அவர்கள் இன்று முதல்வர் ரங்கசாமி அவர்களை அவரது அலுவலகத்தில் சந்தித்தார். புதுவையில் பயங்கரவாதத்தையும் வன்முறையையும் தூண்டும் வகையில் செயல்படும் சீமானை பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும், புதுச்சேரியில் நுழைய அனுமதிக்க கூடாது என்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரனை சந்தித்து காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் மனு அளித்துள்ளனர். புதுவையில் பாண்டெக்ஸ் தீபாவளி 2021 கைத்தறி கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். புதுவையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நீட் மதிப்பெண் அல்லாத படிப்புகளுக்கு இந்த கல்வியாண்டில் சேர 10,684 பேர் விண்ணப்பித்துள்ளனர். புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் 2021-2022 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை இணைய வழியாக நடைபெற்று வருகிறது. புதுவை கவுண்டபாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளில் உலக மாணவர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி தாளாளர் மருத்துவர் ரத்தின ஜனார்த்தனன் அவர்கள் தலைமை தாங்கினார். தலைமை விருந்தினராக புதுச்சேரி கோரிமேடு தன்மந்திரி காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி அவர்கள் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். பிரெஞ்சு குடியுரிமை இழந்த புதுவை மக்களின் நலன் காக்கப்பட வேண்டும் என்று பிரெஞ்சு இந்திய விடுதலை கால இயக்கம் வலியுறுத்தி உள்ளது. புதுவை காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் 18 கவுன்சிலிங் நடைபெற உள்ளது. பட்ட மேற்படிப்பு மைய இயக்குனர் செல்வராஜ் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற உள்ள IPL இறுதிப் போட்டியில் சென்னை வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தோனி உருவத்தை 12 ரங்கோலியாக வரைந்து அசத்தியுள்ளார் புதுச்சேரி ஓவிய பெண் அறிவழகி. புதுச்சேரி கடற்கரையில் தற்கொலைக்கு முயன்ற மூதாட்டியை அங்கு ரோந்து பணியில் இருந்த காவலர் ஒருவர் தூக்கி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்து காப்பாற்றியதை பொதுமக்கள் பாராட்டினர். புதுவை மூலக்குளம் டீச்சர்ஸ் காலனியில் மளிகை கடை பூட்டை உடைத்து பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளை, மர்ம ஆசாமிகளுக்கு போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் கழிவறையில் தவறி விழுந்த இன்ஜினியர் பரிதாபமாக உயிரிழந்தார். புதுவை ஆட்டுப்பட்டியில் பேனா கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டிய வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி திருபுவனையில் கட்டிடத்தில் வேலை பார்த்தபோது தொழிலாளி தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். புதுச்சேரியில் இன்றைய வெப்பநிலை 27°C. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குபவர்கள் ஸ்ரீ VNM ஜுவல்லர்ஸ், விஜயலட்சுமி நகை மாளிகை, காமராஜ் சாலை, புதுச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,480 ரூபாய், இன்று 10 ரூபாய் அதிகரித்துள்ளது. வெள்ளி 1 கிராம் 67.60 ரூபாய், இன்று 1 ரூபாய் அதிகரித்துள்ளது. இன்றைய பெட்ரோல் விலை 102.84 ரூபாய், இன்று 34 காசுகள் அதிகரித்துள்ளது. இன்றைய டீசல் விலை 97.86 ரூபாய், இன்று 36 காசுகள் அதிகரித்துள்ளது. புதுச்சேரி ECR லாஸ்பேட்டையில் உள்ள இன்ஸ்பயர் கரியர் டெவலப்மெண்ட் சென்டர் மற்றும் இன்ஸ்பயர் IAS அகாடமியில் இந்த ஆண்டு விஜயதசமியை முன்னிட்டு கல்வி திருவிழா நடைபெறுகிறது. இதற்காக 1 வாரம் இலவச பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ், IELTS, பிஸ்னஸ் இங்கிலீஷ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், UPSC நடத்தும் IAS, IPS மற்றும் புதுச்சேரி அரசு தேர்வான PC, LDC, UDC போன்ற பல பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளது. இதில் உங்கள் பிள்ளைகள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வெற்றி பெற இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.